அரசியல் கலை நிகழ்ச்சியில் இப்பொழுது எங்களோடு பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். அரசு அவர்களை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தனாயானி. அனைத்துல உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எனது அன்பு வந்த வணக்கங்கள். அன்பர்கள் சார்பாக உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று, அரசு அவர்களே, செப்டம்பர் மாதம் வந்தவுடன் ஐநாவுடைய அமர்வு, அது தொடர்பாகத்தான் அதிகமாக பேசப்படும். நாங்கள் கடந்த வாரம் கூட இது தொடர்பாக தொட்டு சென்றிருந்தோம். அதாவது கூட்டமைப்பு ஒன்று சேர்ந்து செயற்பட முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது போல் ஒரு நிலை வந்திருக்கின்றது, அப்படித்தான் பேசப்படுகிறது. குறிப்பாக வலிமையாக ஐநாவுக்கு கடிதத்தை எழுதும் பொழுது எல்லோருமாக கையொப்பம் இட்டு அந்த கடிதத்தை அனுப்புவார்கள். ஆனால் இந்த தடவை அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது. ஏனென்றால் கூட்டமைப்பில் இருக்கின்ற பங்காளி கட்சிகளில் ஒரு சிலர் கையொப்பம் இடுவதை தவிர்த்திருக்கிறார்கள். தவிர்த்ததற்கு காரணம் என்ன என்று நீங்கள் அறிந்திருந்தால் அந்த விடயத்தையும் கூற வேண்டும். இனி மற்ற கட்சிகள் அப்படி பல 5 விதமான கடிதங்கள் சென்றிருக்கின்றது. இது தொடர்பாக முதலில் நாங்கள் உரையாடுவோம். அதனைத் தொடர்ந்து நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் கூட இன்று கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கின்றார். அங்கே தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற சித்திரவதைகள் தொடர்பாக அதையும் பார்க்கலாம். இன்னும் சில விடயங்களை பார்க்கலாம். முதலில் அரசவர்களே, இந்த ஐநாவுக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழல், அதாவது பிரிந்து ஒவ்வொருவரும் கடிதம் எழுதுவது ஒரு ஆரோக்கியமான விடயமா, அல்லது இது எங்களுக்கிடையில் இருக்கின்ற ஒரு பிளவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமையப்போகின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஓ, இது விடயம் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு எமது மக்களின் தேசிய பிரச்சனை. இது உள்நாட்டு அரசியல் பிரச்சனை அல்ல, எமது இனத்தின் தேசிய பிரச்சனை. இது அரசியல் கட்சிகளின் அரசியல் பிரச்சனையும் அல்ல, அவர்களின் கொள்கையும் அல்ல. ஆனால் இதில் வந்து போன அமர்வின் 46வது அமர்வின்க்கு நான் வந்து இது தொடர்பாக ஒரு விரிவான, அதாவது எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு அறிக்கையை கொடுப்பதற்குரிய ஒரு ஏது நிலைகளை உருவாக்கியிருந்தோம். ஆனால் இந்த தடவை அது இன்னும் மிகவும் ஒரு மோசமான நிலையை அடைந்திருக்கின்றது. ஒரு இதற்கான முயற்சி ஒன்று எடுக்கப்பட்டிருந்தது. எல்லாருமாக சேர்ந்து ஒரு குரலில் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதர்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளருக்கு இதனை தெரியப்படுத்துவோம் என்று. ஏனென்றால் அந்த அதாவது 46-1 ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொண்ட தீர்மானத்துக்கு பின்னர் ஸ்ரீலங்காவில் எவ்வாறான நிலைமை உள்ளது என்பதை இவர்கள் மூலம் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது. ஏனென்றால் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா அரசு தனது தரப்பு நியாயத்தை, நியாயம் என்று சொல்லாது, தனது தரப்பை நியாயப்படுத்துவதற்கான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும். ஆனால் இந்த இரண்டு தரப்பிலும் அதுக்கு எதிராக இந்த தமிழ் கட்சிகள் நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரே ஒரு அறிக்கை தான், எல்லோரும் ஒருங்கிணைந்த அரசு என்று இருப்பதால் அவர்கள் தமது தேசிய பிரச்சனை தொடர்பாக ஒரே ஒரு அறிக்கை தான். ஆனால் இங்கு எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோம் என்றால், இதில் வந்து முதலில் இதுக்கான ஒருங்கிணைவுக்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதும் அதில் 4 கட்சிகள் தான் இறுதியாக கையொப்பம் இட்டிருந்தன. அது மட்டுமல்லாது தமிழ் தேசிய தமிழ் அரசு கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் தனியாக ஒரு கடிதம் அனுப்பியதாகவோ தான் கூறுகிறார்கள். அது தொடர்பாக பல விமர்சனங்களும் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த தமிழரசு கட்சி என்று என்பதை விடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பார்த்தால், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட, அதில் தமிழரசு கட்சியில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அந்த கட்சியின் தலைமை தவறான கடிதத்தை அனுப்புவதாகவும் அல்லது அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் அறிக்கைகளையும் விட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட இந்த ஒருங்கிணைந்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் தமது கையொப்பங்களை இடவில்லை என்பதுதான் இங்கு மிகவும் ஒரு வருத்தத்தக்க விடயம். அது மட்டுமல்லாது புலம்பெயர் தேசத்தை பொறுத்தவரையில் இங்கு உள்ள அமைப்புகள் கூட ஒருங்கிணைந்து இந்த நமது தேசிய பிரச்சனையில் ஒரு ஒருங்கிணைப்பை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டதாகவும் நான் இதுவரையிலும் கேள்விப்படவில்லை. நாங்கள் ஒன்றை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வந்திருந்தோம். இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதர்கள் ஆணைக்குழுவானது 46-1 என்ற தீர்மானத்தை கொண்டு வந்த பின்னர் அதில் உள்ள சரத்துக்களை பலப்படுத்துவதற்கு அதற்கு ஆதரவாக பல குரல்கள் எழுந்திருந்தன. அதனை விமர்சனம் செய்வதாகவும் பல குரல்கள் எழுந்திருந்தன. ஆனால் இவர்களின் நடவடிக்கைகள் தொடர்பாக பேசியிருந்தோம். இவர்கள் என்ன நடவடிக்கைகளை இந்த ஒரு வருட காலத்துக்கு
மேற்கொள்ள ஒரு விடம் என்றால் 9 மாதத்துக்குள்ளோ அல்லது நான் நினைக்கிறேன் 6 மாதம் நினைக்கிறேன். இதற்குள் இவர்களின் நடவடிக்கை என்ன? இவ்வாறான ஆதாரங்களை திரட்டியிருக்கிறார்கள், இவ்வாறான ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்று, அதாவது எங்களுக்கு ஆக்ஷன் தான் தேவை, பேச்சுக்களோ இதுகள் தேவையில்லை என்று. ஆனால் தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் இந்த ஐடிகேபி அனைத்துலக உண்மைக்கும் நீதிக்குமான அமைப்பு வந்து, செயல்திட்ட அமைப்பு வந்து, அது இந்த சித்திரவதை, அதாவது ஸ்ரீலங்கா படையினரால் சித்திரவதை செய்யப்பட்ட மக்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டி அவர்கள் அது தொடர்பாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். தமிழ் அமைப்புகளை பொறுத்தவரையில் இந்த நினைவாலயத்தை இடித்தது தொடர்பாக அதற்கும் அதுக்கும் மிகவும் ஒரு பெரிய போராட்டத்தின் பின்னர் ஒரு ஆதாரத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு வதிவிட பிரதிநிதிகளிடம் சமர்ப்பித்திருந்தோம். அதற்கு அப்பால் அங்கு இடம்பெற்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்பாக அல்லது அடக்குமுறைகள் தொடர்பாக நாங்கள் எந்த தகவலை முன்வைத்தோம் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. அதே போல இதனை விமர்சனம் செய்தவர்களும் அதற்கு எதிராக, அதாவது இதற்கு சமாந்தரமாக ஒரு பலமான, அதாவது அனைத்துலக நீ குற்றவியல் நீதிமன்றத்தை நாடப்போகிறோம் என்று சொன்னால் தமிழ் அமைப்புகளாக இருக்கலாம், கட்சிகளாக இருக்கலாம், தனிநபர்களாக இருக்கலாம், அவர்கள் கூட எந்த நடவடிக்கையை இந்த 6 மாதத்துக்கு செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக எந்த தகவலும் இல்லை. தமிழரை பொறுத்த மட்டில் ஒரு ப்ரிகேரியஸ் சிச்சுவேஷன் என்று சொல்வார்கள், அங்கும் இங்கும் போ போன்ற என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் எத்தனை தடவைகள் நீங்களும் நாங்கள் பல பல நிகழ்ச்சிகளில் உரையாடி கொண்டு வந்திருக்கின்றோம், ஒற்றுமை வேண்டும், ஒற்றுமை வேண்டும் என்று. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு 10 ஆசனங்களை கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக செயல்பட்டாலும் அந்த வெளி உலகுக்கு ஒரு ஒற்றுமை இருப்பது போல் காட்டிக்கொண்டிருந்த நிலையை, இந்த நிலையில் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் அவர்களுடைய நிலைப்பாடை தெளிவாக தெரிந்த கடந்த கால சம்பவங்கள், இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையில் அந்த பங்காளி கட்சிகள் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதா, அல்லது அவர்கள் இன்னும் தொடர்ச்சியாக தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு செயல்பட்டு கொண்டிருக்க போகிறார்களா? ஓ, அதாவது 4 கட்சிகள் நினைக்கின்றோ, விபிஆர்எல்எஃப், பிளட், மற்றது விக்னேஸ்வரன் ஐயா, இவர்கள் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளருக்கு அனுப்பிய கடிதத்தில் கையொப்பமிட்டிருந்தார்கள். அதன் பின்னர் இன்று வந்து விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த ஐடிகேபியின் ஆவணங்கள் தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் ஒன்றை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக கருத்துக்களையும் அல்லது கருத்தில் எடுப்பதாக கூறுவதை விடுத்து இது தொடர்பாக ஆக்ஷன், அது நடவடிக்கை தேவை என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இந்த கூட்டம், அதாவது எல்லோரும் இணைந்து ஒன்றாக நாங்கள் இந்த கடிதத்தை அனுப்ப வேண்டும் என்பது தொடர்பாக கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. அதற்கு தமிழரசு கட்சியிலிருந்தும் வந்திருந்தார்கள். தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் அவர்கள் வலமை கூட அவர்கள் தனியாகத்தான் கடிதத்தை அனுப்புவதாக அவர்கள் சென்று விட்டார்கள். இதில் வந்தவர்கள் அதில் கையொப்பம் விடுவதாக எல்லாம் கூறிய பின்னரும் வேந்து சென்று வேந்தவர்கள் அதில் கையொப்பம் விடவில்லை. ஆனால் தமிழ் தேசிய கூட்ட தமிழ் அரசு கட்சியின் தலைவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் தனியாக ஒரு கடிதத்தை அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதில் அது தொடர்பாக அதில் விடுதலை புலிகள் மீதான குற்றங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் அதில் அடங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் யாரும், நானும் அந்த கடிதத்தை பார்க்கவில்லை, யாரும் அந்த கடிதத்தை பார்க்கவில்லை. சுமந்திரன் அதை கூறுகின்றார், அவ்வாறு அதில் இடம்பெறவில்லை என்று. ஆனால் அதில் அவரும் கையெழுத்து விடவில்லை, சம்பந்தன் மட்டுமே அதில் கையெழுத்திட்டார் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், ஸ்ரீலங்கா அரசு சமர்ப்பிக்கின்ற எந்த ஒரு அறிக்கையிலும் வந்து ஸ்ரீலங்கா அரசு தாங்கள் செய்த குற்றங்களை அதில் ஒப்புக்கொள்வதாக ஒரு நாளும் ஸ்ரீலங்கா அரசு தெரிவிப்பதில்லை. ஆனால் தமிழரசு கட்சிகளை போல தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் ஏன் அதனை போய் செய்கிறார்கள் என்பதுதான் இங்கே கேள்வியான. அதாவது எதிரி, அது ஸ்ரீலங்கா அரசின் வேலை, ஸ்ரீலங்கா அரசின் வேலையை இவர்களே கையில் எடுத்து செய்கிறார்கள் என்பதுதான் இங்கு ஒரு யாருக்குமே ஒரு விளங்காத விடயம். ஆனால் இன்னொன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற ரீதியில் இவர்கள் வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஒரு அறிக்கையில் கையெழுத்திட்டிருக்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, தமிழ் அரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கூட சம்பந்தன் அவர்களின் இந்த கடிதம் தொடர்பாக விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள்.
ஆனால் இப்ப பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் கடந்த சுமந்திரன் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள். விடுதலை புலிகளின் போர்க்கூட்டம் தொடர்பாக சுமந்திரன் பேசி வருகிறார் என்று தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். சுமந்திரன் எதிராக செயற்படுகிறார் என்பதை கடந்த 10 வருடமாக நாங்கள் அறிந்த ஒன்றுதான். அதனை நீங்கள் திரும்ப திரும்ப கூற தேவையில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இப்ப நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் ஓகே, அதில் சம்பந்தனையா தனியாக கையெழுத்து வைத்து அனுப்பினார், அதாவது வெற்றப்படுத்தினார். இந்த கூட்டத்துக்கு போக நீங்கள் இந்த கடிதத்திலே உங்களால் கையெழுத்து வைக்க முடியல என்பதற்குரிய விளக்கம் இல்லை. இரு கோடுகள் தத்துவம் என்று சொல்வது, அதாவது தான் தனது பிழையை மறைப்பதற்காக இன்னொரு பிழையை உயர்த்தி பிடிப்பது. அது எங்களுக்கு தெரிந்த விடயம். சம்பந்தனை அவர்கள் சிங்கக்கொடி பிடித்தாரோ, அல்லது ஸ்ரீலங்கா அரசு ஆதரவாக அறிக்கை விட்டாரோ, அல்லது அதனை காப்பாற்றுகிறாரோ ஸ்ரீலங்கா அரசை, சுமந்திரன் இதை செய்கிறாரோ, அது தெரிஞ்ச விஷயம். அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வதால் காலத்தை கடத்த தேவையில்லை. நீங்கள் என்ன செய்தீர்கள்? குற்றம் சுமத்துகிறீர்களோ, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றால் கேட்க, நீங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் தான், சுமந்திரனும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான், சம்பந்தனும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான். நீங்கள் எல்லோரும் காரசாரமாக ஊடகத்துக்கு பேட்டி கொடுப்பது, நாடாளுமன்றத்தில் பேசுவது, இதுகளால் உங்களுக்கு எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒன்றும் கிடைத்து விட போவதில்லை. ஆக இதனை நான் எதிர்பார்ப்பு பார்க்கிறேன் என்று சொன்னால், உங்கள் பதவிகளையும் உங்கள் சுகபோகங்களையும் தக்க வைப்பதற்காக நீங்கள் ஒரு புறம் தமிழ் மக்களை ஏமாற்றுகிறீர்கள், அதற்கு ஒரு பலி கேட்பதற்காக உங்கள் கட்சியில் உள்ளவர்களையே நீங்கள் விமர்சித்துக் கொண்டு நீங்கள் எந்தவித கடமையும் மாற்றாமல் இருக்கிறீர்கள். அரசர்களே, வயதில் முதிர்ச்சியை காட்டுகிறார், துணிவாக சொல்லலாம் ஓரளவுக்கேனும் தடம் மாறி போகின்ற இந்த நிலையில் தமிழரை பொறுத்த மட்டில் சர்வதேச நாடுகள் ஜனநாயகம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு பறைசாத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தான் அதிகமாக ஆசனங்களை கொண்ட ஒரு கட்சி. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமையை வைத்துக்கொண்டு சம்பந்தன் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏனென்றால் இங்கே கடந்த காலங்களில் நீங்களும் கூறியிருக்கீர்கள், வேறு ஆய்வாளர்களும் கூறியிருக்கிறார், அதாவது தமிழரின் அரசியலை பொறுத்த மட்டில் ஒரு தேக்க நிலை, இதிலிருந்து நாங்கள் நகர முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம், இருந்தால் என்ன இல்லாட்டிக்கு என்ன என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்படியான நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை கொண்டு வந்து அங்கே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அப்படி ஒன்று செய்ய வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஒரு நிச்சயமாக அப்படி ஒன்று செய்ய வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்வதற்கு அந்த கட்சியில் உள்ளவர்கள் துணிய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒன்று, தமது ஆளுமையில் அவர்களுக்குரிய நம்பிக்கை இல்லை. அடுத்தது, தமது பதவிகளை தக்க வைப்பதற்கும் தமது இருப்பை தக்க வைப்பதற்குமான ஒரு நிலைதான் அங்கு காணப்படுகின்றது. இந்த தமிழ் கட்சிகள், தமிழ் அமைப்புகள் இந்த யாப்பை பார்த்தீர்கள் என்றால், இந்த நீங்கள் யூகேயில் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இருக்கிறது, லேபர் கட்சி இருக்கிறது, அங்குள்ள உறுப்பினர்களுக்குரிய ஒரு பவர் இருக்கிறது, உறுப்பினர்களுக்கும் அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் இந்த தமிழ் கட்சிகள் இந்த தங்கள் உறுப்பினர்களுக்குள்ள அதிகாரங்கள் அவர்களுக்கே தெரிவதில்லை, அல்லது அவ்வாறான அதிகாரங்களை உறுப்பினர்களுக்கு வழங்குவதில்லை என்று கூட எனக்கு தெரியவில்லை. இது அதாவது எமது இந்த கட்சிகளின் தோற்றப்பாடும் அதன் செயற்பாடும் அனைத்துலக தராதரத்துக்கு இருப்பதா என்பதே தான் இங்கு உள்ள கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவேதான் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு கட்சியின் தலைமையை, போக்கை, அதன் நடவடிக்கையை அந்த உறுப்பினர்களால் கட்டுப்படுத்த முடியும், அதற்கு எதிராக கேள்வி கேட்க முடியும். ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா அவர் பிழை செய்கிறார் என்று அதிலுள்ள நாடாளுமன்ற உறுப்பினரே கூறுகின்றார். ஆனால் கூறி போட்டு அந்த கட்சியுடன் தான் இணைந்து வேலை செய்கிறார், அவருடன் தான் பணியாற்றுகின்றார், அவருக்கான இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே அவர் செய்கின்ற குற்றத்தில் இவருக்கும் பங்குண்டு, அதை நாங்கள் மறந்து விடுகிறோம். தமிழ் மக்கள் நாங்களோ இவர் இவ்வாறு பேசிவிட்டார், ஓ அவர் தான் பிழை செய்கிறார், இவர் நல்லவராக இருக்கிறார் என்றுதான் நாங்கள் யோசிக்கின்றோம். ஆனால் அதே கட்சியில் தான் இவரும் இருக்கின்றார், அவர்களுடன் தான் இவரும் வேலை செய்கிறார், அவரை தான் அவர் தான் இவருக்கும் தலைவர் என்றதை கூட நாங்கள் மறந்து விடுகிறோம். இதுதான் நம்ம தமிழ் மக்களுக்கின்ற மிகவும் ஒரு துர்ப்பாக்கியமான நிலையாக இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல அவ்வாறான உறுப்பினர்கள் எவருண்ட அனுமதியும் இல்லாமல் ஒரு தலைவர் கடிதத்தை அனுப்புவார்களாக இருந்தால் அவர் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்றில் எடுக்க வேண்டும், அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும்,
அது தொடர்பாக கட்சி உறுப்பினர்கள், அந்த கட்சி உறுப்பினர்கள் முதலில் தமக்கு என்ன அதிகாரம் இந்த கட்சியில் இருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவாக உணர வேண்டும். அல்லது நான் ஒன்றை யோசிக்கிறேன், இந்த தலைவர்கள் அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு அதிகாரம் இருப்பதாக கூட தெரிவிப்பதில்லை என்ற சந்தேகமும் இருக்கின்றது. இந்த நிலைமையை மாற்றி அமைத்தால்தான் நாம் எமது தேசிய பிரச்சனையில் வந்து ஒருங்கிணைய முடியும். நீங்கள் கூறுவது எனக்கு முழுமையாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எங்களிடம் ஒரு சரியான, இதான் நான் கடந்த காலங்களில் நாங்கள் ஒரு சரியான ஸ்ட்ரக்சர், ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு இல்லாவிட்டால் எல்லோருமே தங்கள் தங்கள் பாட்டில் செய்கின்ற தன்மை, இங்கே தான் அந்த தலைமையின் ஆளுமை இன்மையை வெளிப்படுத்துகின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பாருங்கள், அதாவது ஒரு தேர்தல் முடிந்த பின் ஒரு கூட்டமைப்பாக பல கட்சிகளை கொன்ற ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது யார் யாருக்கு என்ன பணி என்றதை அவர்களுடைய அந்த கான்ஸ்டிடியூஷனின் படி அதை செய்ய வேண்டும். செய்யாமல் இருப்பதே தலைமை அதில் இருப்பதில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை. அதாவது குறிப்பாக ஊடக பேச்சாளர் ஆறு என்றதை கூட செய்யாமல் அப்படியே விட்டு இருப்பது எவ்வளோ ஒரு கேலித்தனமாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும். அதாவது வயது வந்து விட்டது, இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது தான் இங்கே இது காட்டுகிறது என்பதை. ஆனால் பொழுது ஏற்பட்டிருக்கிற நிலையில் இவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை அகற்றினால் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கலாம். இவரை அகற்றாமல் இப்படியே இருப்பாராக இருந்தால் ஒரு இஞ்சி கூட நகர முடியவில்லை. நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் இந்த ஐநாவினுடைய அமர்வு வரப்போகின்ற பொழுது இலங்கை அரசாங்கம் இவ்வளவு காத்திரமாக தங்களுடைய அறிக்கைகளை, தமிழ் மக்கள் மீது குற்றத்தை சுமத்திய வண்ணமே அந்த அறிக்கைகளை தயாரித்து தாங்கள் எப்படி நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் என்று சோடித்து அறிக்கைகளை அனுப்புகிறார்கள். இது ஒரு காலத்திலும் ஏற்க முடியாத ஒரு நிலை. இப்படியான இந்த நிலையில் நீதியரசர் சி விக்னேஸ்வரன் அந்த கடிதம் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னதாக அரசாங்கம் பக்கத்திலிருந்து என்ன விதமான, அதாவது ஜிஎல் பீரிஸ் அவர்களை ஒரு குறுகிய காலத்தில் கொண்டு வந்து ஒரு காத்திரமான ஒரு செயல்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது? வருகின்ற வாரம் நடைபெற இருக்கின்ற இந்த அமர்வின் தொடர்பாக என்ன விதமாக அவர்களுடைய செயல்பாடு இருந்தது என்பதை நீங்கள் அவதானித்தீர்கள்? ஓ, அவர்கள் 14 பக்கத்தில் ஒரு தெளிவான அறிக்கை ஒன்றை 31 ஆகஸ்ட் மாதம் ஓல் டிப்ளமேட்டிக் மிஷன் என்று சொல்லி எல்லா டிப்ளமேட்டிக் மிஷனுக்கும் யூஎனுக்கும் அனுப்பிவிட்டார்கள். அதில் வந்து அவர்கள் இந்த எக்ஸ்டர்னலான வெளியக கண்காணிப்பு பொறிமுறை, அதாவது சாட்சியங்களை சேகரித்தல் பாதுகாத்தல் என்பது அந்த நாட்டின் நிறைமையை மீறுவதென்றும் அதனை ஸ்ரீலங்காவின் அனுமதியின்றி செய்ய முடியாதென்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாது தாங்கள் இது தொடர்பாக பிற நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், அதற்கு இந்த கோவிட் பிரச்சனையால் வார நிதி நெருக்கடியால் இந்த விசாரணைகளுக்கோ அல்லது இந்த பொறிமுறைகளுக்கான பணம் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன் என்று காணாமல் போனோருக்கான அலுவலகம் திறமையாக செயல்பட்டு வருவதாகவும், அதில் ஏறத்தாழ 21374 பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும், அதில் 3742 பேர் படையினர் என்றும், மே படையினரை பொறுத்தவரையில் அவர்கள் அங்கு வந்து போரில் காணாமல் போறவர்கள், போருக்கு போய் காணாமல் போனால் விடுதலை புலிகளில் தான் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதையும் செய்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கோரிக்கை விடுவது என்னென்றால் படையினரிடம் கையளிக்கப்பட்டவர்களை கூட காணாமல் போயிருக்கிறார்கள், அதனை தான் நாங்கள் இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது ஆஃபீஸ் ஆஃப் ரீபரேஷன் என்று சொல்றோம், அது கம்பன்சேஷன் வழங்குறது, அதாவது இழப்பீடு வழங்குறதுக்கான அலுவலகம் திறக்கப்பட்டிருப்பதாகவும், அதன் ஊடாக ஒரு அட்டவணையும் போட்டிருக்கிறார்கள், இவ்வளவு பேருக்கு இவ்வளவு இழப்பீடுகள் வழங்கப்பட்டிருக்கும், அது படையினருக்கு வழங்கப்பட்ட இழப்பீடுகள் தான் அதில் இருக்கிறது. அது மட்டுமல்லாது ஆஃபீஸ் ஃபார் த நேஷனல் யூனிட்டி அண்ட் ரிகனிஷன் வந்து, அதாவது அவர்கள் அது நல்லிணக்கப்பாடு, தேசிய நல்லிணக்கப்பாட்டுக்கான அலுவலகம் தொடக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் உயர்கல்வி, சுகாதாரம், அது தொடர்பாக இவ்வாறு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை தாங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையகம் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே போல பிரசிடென்டல் கமிஷன் இன்குவரி வந்து அது அண்மையில் அமைக்கப்பட்டது, இந்த 46-1 தீர்மானம் வரும்போது அமைக்கப்பட்டது, அது இயங்குவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அகற்றுவது தொடர்பாக ஒரு குழு அமைப்பதாக கூறியிருக்கிறார்கள், அந்த குழு எவ்வாறு வேலை செய்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தாங்கள் எவ்வளவு காணிகளை விடுவித்திருக்கின்றோம், எவ்வளவு இடம்பெயர்ந்த மக்களை குழு அமைத்திருக்கின்றோம் என்ற ஒரு 14 பக்கத்தில் அவர்கள் தாங்கள், அதாவது தங்களை நியாயப்படுத்துவதற்கான இதை, அதில் ஒரு ஒரு பக்கத்தில் அவர்கள் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்றும், அவர்களிடமிருந்து தாங்கள் இதை மீட்டதாகவும், அவர்கள் போர்க்குற்றங்களை செய்ததாகவும் தான் கூறியிருக்கிறார்களே தவிர, இந்த தமிழ் கட்சிகள் கூறுவது போல எங்களையும் விசாரியுங்கள் அவங்களையும் விசாரியுங்கள் என்று அவர்கள் கூறவில்லை.
அதாவது இதில் அது அந்த இந்த இந்த ஆவணத்தை வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி தான் தயாரித்திருக்கிறது. நீங்கள் கூறியது போல ஜிஎல் பீரிஸ் வந்தது பின்னர் அவர் அதற்குரிய அவர்களை பொறுத்தவரையில் தமக்கு தேவையான அதாவது தகுதியான ஆட்களை தெரிவு செய்கிறார்கள். அவர்களின் ஊடாக தகுதியான நிபுணர் குழுவை கொண்டு உண்மையில் பார்க்க போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னால் மஹிந்த ராஜபக்ஷவின் உரையை ஐக்கிய நாடுகள் சபைக்கான உரையை கூட இங்கு பிரித்தானியாவிற்கு சதாம் ஹவுஸ் தான் எழுதி கொடுப்பதுண்டு. அவ்வாறான அவர்கள் நிபுணர்களை கையகப்படுத்துவார்கள். அதன் ஊடாக இந்த வெளிநாட்டு அதாவது மேற்குலகத்தின் மனநிலையை சரியாக புரிந்து கொள்வார்கள். அதனை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்து ஒரு கனகச்சிதமாக 14 பக்கத்தில் அறிக்கையை தயாரித்து 13ஆம் தேதிக்கு இடையில் அனுப்ப வேண்டும். அவர்கள் 31ஆம் தேதியே எல்லாருக்கும் அது யுஎனுக்கு மட்டுமல்ல அனைத்துலக இருக்கிற டிப்ளமேட்டிக் மிஷன்ஸுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். தமது துணையை சரியாக செய்திருக்கிறார்கள். இதுதான் அவர்களிடம் உள்ள ஒற்றுமை. எங்களை பொறுத்தவரையில் 13ஆம் தேதி வரையும் கூட ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை. ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டுவது குற்றம் சாட்டுவர்கள் கூட தாங்கள் என்ன செய்தோம் என்று இதுவரையில் வெளியில் தெரிவிக்கவில்லை. 10 வருடமாக நீங்கள் குற்றம் சாட்டி கொண்டிருந்தால் குற்றம் சாட்டுபவர்கள் தான் பிழை. என்ன குற்றவாளி 10 வருஷமாக ஒரே குற்றத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் 10 வருஷமாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் குற்றம் சாட்டுபவர்கள் தான் பிழை. அதே போலதான் புலம்பெயர் தேசத்தை பொறுத்தவரையிலும் இங்கும் ஒரு ஒருங்கிணைந்த எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டதாக நான் கேள்விப்படவில்லை. நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ தெரியாது. அவ்வாறு ஒன்று நடைபெற்றதாக தெரியவில்லை. கடந்த வருடம் இது தொடர்பாக ஆணித்தரமாக எல்லாரும் கதைத்திருந்தோம். கதைத்ததுடன் இதுதான் நாங்கள் முன்னெடுக்க செல்வது. நாங்கள் கதைப்போம், பின் எழுந்து சென்று விடுவோம். இந்த அடுத்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடர் வருவதற்கு 1 கிழமைக்கு முன்னர் தான் ஓடியந்து அதிலிருந்து கூடி பேசுவோம். இனி இப்பொழுது ராஜபக்ஷ குடும்பத்து அவர்களுக்கிடையில் இருக்கின்ற ஒரு உள்போர் சண்டை உச்சம் அடைந்திருப்பதாக சில செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. இதனால் இவர்கள் வெளிநாடு சென்றால் தணிக்கலாம் என்ற யோசனையில் வெளிநாடு செல்வது தொடர்பாக பேசப்படுகிறது. போர்க்குற்றம் புரித்தவர் கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருவரும், அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஏற்கனவே வெளியில் வந்துவிட்டார் என்று பேசப்படுகிறது. அதே நேரத்தில் கோட்டாபய ராஜபக்ஷனுடைய மனைவியும் அமெரிக்கா சென்று அங்கே உள்ள பிரச்சனையை கொஞ்சம் தணிப்பதற்காக ஒரு வழி வகுக்கிறார்கள் என்று பேசப்படுகிறது. ஆனால் இந்த நேரத்தில் பசில் ராஜபக்ஷ அவரிடம் எல்லா அரச விடயங்களும் பொறுப்பு கொடுக்கப்பட்டு இவர்கள் இந்த இழைத்த குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இவர்கள் நாட்டை விட்டு வெளியில் சென்று இதை தணிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கப் போவதாக பேசப்படுகிறது என்றால் அவர்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் காத்திரமாக இருக்கின்றது. நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது? இந்த தமிழ் மக்களுடைய இந்த இன விடுதலைக்கான போராட்டம், நீதிக்கான போராட்டத்தில் என்றால் ராஜபக்ஷ குடும்பத்தை வைத்து கொண்டுதான் இந்த சர்வதேசமே இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஓரளவுக்கு ஒதுங்கி கொண்டு போகும் பொழுது, குற்றமளித்தவர்கள் ஒதுங்கி கொண்டு போகும் பொழுது இந்த இவர்கள் தப்பித்து விடுவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஓ, என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் குற்றமளித்தவர்கள் ஒதுங்குவது என்பது இப்ப அரசியல்ல இருக்கும் போதுதான் அவர்களுக்குரிய ஒரு இம்யூனிட்டி இருக்கும். அதிலிருந்து அதனால்தான் ராஜபக்ஷ குடும்பம் தொடர்ச்சியாக ஆட்சியை தக்க வைக்கவும் முற்பட்டு வருகின்றது. என்ன விலையை கொடுத்தாவது அதிலிருந்து ஒதுங்குவார்களாக இருந்தால் அவர்களை இலகுவாக இந்த விசாரணைக்கு கொண்டு வர முடியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அதற்கு நாங்கள் பலமாக இருக்க வேண்டும். நாங்கள் எமது தரப்பில் இருந்து எமது தரப்பு வாதங்கள் வலுவிழந்து போகும் போது நீங்கள் கூறியது போல அவர்கள் இந்த வெளிநாடுகளில் அனைத்துலக சமூகத்தின் இந்த உள்ள பலவீனங்களை பயன்படுத்தி லூப் ஹோல் என்று சொல்றது அதற்கு ஊடாக அவர்கள் தப்பிக்கக்கூடிய சாத்தியங்கள் நிறையவே இருக்கின்றது. அதை நாங்கள் மேற்குலகத்தையும் அவர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் தொடர்பான மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அறிக்கைகள் அல்லது தீர்மானங்கள் தொடர்பாக அவர்கள் செயற்படுகிறார்கள் என்பதற்காக அவர்களை முழுமையாக நம்ப முடியாது. அவர்களை பொறுத்தவரையில் தமது நலன்கள் அங்கு சீர் செய்யப்பட்டால் அவர்கள் இதனை கைவிடுவதற்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஆனால் இதனை கைவிடுவதோ அவர்கள் அதனை தொடர்ந்து நடத்துவதோ என்பது அந்த பாதிக்கப்பட்ட இனம்தான் அதனை மேற்கொண்டு நடத்த வேண்டும். ஒரு பாதிக்கப்பட்ட இனமே ஒரு பலவீனம் அடைந்து இருக்கும் போது
அவர்கள் இவ்வாறு வெளிநாடுகளுக்கு செல்வது அங்கு அங்கு அங்குள்ள தமது இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தப்பிப்பதோ அங்கு இங்கே இலகுவாக நிகழக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். உண்மைதான். அதாவது சர்வதேசம் வந்து அவர்களுக்கு தேவையான நேரம் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடன் ஒரு ஒப்பந்தங்களை கொண்டு வருவார்கள். ஆட்சி மாற்றம் வந்தால் அவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை நகர்த்தக்கூடிய ஒரு நிலைமை வரும்பொழுது இவர்களை நிச்சயமாக அவர்கள் தப்பிக்க வைப்பார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தேவை இருந்தால் அவர்களை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவார்கள். ஆனால் அப்படியான நிலைமைக்கு வராத தான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் கூறியது போல் எங்களிடம் ஒற்றுமையின்மை, எங்களிடம் ஒரு சரியான கட்டமைப்பு இல்லாதது அவர்களுக்கு பலமாக இருக்கின்றது. எங்களுடைய பலவீனம் அது. சரி, அவற்றை நாங்கள் அப்படியே விட்டுவிட்டு சுருக்கமாக நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அங்கே தொடர்ச்சியாக இலங்கை தீவில் தமிழ் மக்களுக்கு எதிராக பாலியல் வன்முறைகள், சித்திரவதைகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதாக ஆதாரங்கள் இருப்பதாக கூறியிருக்கின்ற இந்த நிலையை சுருக்கமாக இது எப்படி பார்க்கப்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மைதான். இப்ப அதனைத்தான் இதனைத்தான் நான் முதலும் கதைத்திருந்தோம் என்றால், நாங்கள் இவ்வாறான கடிதங்களுடன் இந்த ஆதாரங்களை சேகரித்து இது தொடர்பாக வலுவாக நாங்கள் நமக்கு எமது ஒருங்கிணைந்த குரலை வெளிப்படுத்துவோமாக இருந்தால் இது ஒரு காத்திரமான பங்களிப்பை ஆற்றக்கூடியது. நகர்வை மேற்கொள்வதற்கும் இது நமக்கு உறுதுணையாக இருக்கும். உதாரணவாதத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஐடிகேபியை பொறுத்தவரை அவர்கள் காத்திரமாக இந்த ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார்கள். அந்த ஆதார பூர்வமாக அதனை கொண்டு போய் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு பலத்தை சி வி விக்னேஸ்வரன் ஐயா கூறியது போல அவ்வாறான ஒரு நடவடிக்கையை தமிழ் மக்களும் எடுப்பார்களாக இருந்தால் அது ஒரு காத்திரமானதாகத்தான் இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சி வி விக்னேஸ்வரன் ஐயா புத்தர் இந்த 2015 வட மாகாண சபையில் இந்த இனப்படுகொலை தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபை மனிதர்கள் ஆணைக்குழுவுக்கான கடிதத்தை வரைவோமாக இருந்தால், அதனை பேஸ் பண்ணியே நாங்கள் வேறு ஒன்றும் தேவையில்லை, அதனை பேஸ் பண்ணியே வரைவோமாக இருந்தால் எமக்கு ஒரு ஒற்றுமையாக நாங்கள் அதனையே பலப்படுத்தி கொண்டிருப்போமாக இருந்தால் அதுவே எமக்கு ஒரு பலமாக இருந்திருக்கும். அந்த தீர்மானத்தை அமெரிக்காவின் காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்காவின் செனட் சபை உறுப்பினர்களாக இருக்கட்டும், அல்லது தமிழகமாக இருக்கட்டும், பல நாடுகள் அதனை கோட் பண்ணியிருக்கின்றன. அது தொடர்பாக தமது ஆவணங்களில் கூட அதனை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அந்த அந்த தீர்மானத்துக்கு வலு சேர்ப்பதுதான் தற்போது நீங்கள் கூறியது போல இந்த தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற வன்முறைகள், சித்திரவதைகள், நில ஆக்கிரமிப்புகள், இதெல்லாம் அந்த தீர்மானத்தை நாங்கள் ஒரு மையப்புள்ளியாக வைத்து அதற்கு வலு சேர்க்கும் ஆதாரங்களாக இதனை திரட்ட முடியும். அதனை திரட்டி அதனை நாங்கள் வலுப்படுத்துவோமாக இருந்தால் அது அது அந்த வலுப்படுத்துவதன் மட்டுமல்லாது அதை மையப்படுத்தியே இந்த எல்லா கட்சிகளும், நீங்கள் கட்சிகள் பல இருக்கலாம், கட்சிகளுக்கு வெவ்வேறு கொள்கைகள் இருக்கலாம், நீங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தொடங்குவது வந்து அவர்களின் பெனிஃபிட், அவர்களின் நலன்களுக்காக, ஆனால் அதன் பொது கொள்கை என்பது மக்களின் நலன். அப்ப மக்களின் நலன் என்று சொல்லும் போது ஒரு பொது புள்ளியில் நீங்கள் ஒரு ஒருங்கிணைவை அதுக்கு மட்டுமாவது உங்கள் ஆதரவுகளை கொடுப்பீர்களாக இருந்தால் நீங்கள் கூறியது போல சி வி விக்னேஸ்வரன் ஐயாவின் இந்த கடிதம் கூட ஒரு பலமான ஆவணமாகத்தான் இருக்கும். நன்றி பொறியியலாய்வாளர் அரசு அவர்களே, இலங்கை தொடர்பான விடயங்களை தந்ததற்காக. சுருக்கமாக இந்த ஐநாவினுடைய அமர்வு தொடர்பாக அமளிப்படுகின்ற நிலையில் இலங்கை தொடர்பாக அல்லது ஈழத்தமிழர்கள் தொடர்பாக இந்தியாவினுடைய நிலைப்பாடு, இது அது தொடர்பாக ஏதாவது செய்திகள் வெளிவந்திருக்கின்றதா? இந்தியாவின் நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கட்டாயம் தனது நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தமிழகத்தில் மட்டும்தான் தற்போது இந்த ஈழத்தமிழர் அகதிகள் தொடர்பான ஓரளவாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரையில் அவர்களின் வெளியுறவு கொள்கை தான் இந்த தமிழ் மக்களின் இனப்படுகொலை அல்லது மனிதுரிமைகள் ஆணைக்குழுவில் எங்களுக்காக எதிரொலிக்க முடியும். இந்தியா ஒரு இக்கட்டான நிலையில் தான் தற்போது இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த ஆப்கானிஸ்தான் போரின் பின் ஆப்கானிஸ்தான் தலிபான்களிடம் வீழ்ச்சியடைந்த பின்னர் அண்மையில் கூட இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வந்து ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரோட இது தொடர்பாக பேசியிருந்தார். அது மட்டுமல்லாது ரஷ்யாவும் பெலாரஸும் வந்து
மிகப்பெரிய ஏறத்தாழ 2 லட்சம் படையினரை கொண்ட மிகப்பெரிய படை ஒத்திகையை நடத்துகிறார்கள். அதில் கூட இந்தியா பார்வையாளராக பங்கெடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது, இங்கால இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து ஒரு கூட்டு பயிற்சியை மேற்கொள்கிறார்கள். அந்த இந்த குவாட் அமைப்பின் அங்கத்துவ நாடுகளாக இந்த இந்த நிலையில் பொறுத்தவரையில் தற்போது இந்த நிலைமைகளை பார்க்கும் போது இந்தியா தனது வெளிவார கொள்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் இந்த பிராந்தியத்தை தப்பி பிழைக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது உண்மை. இந்த நிலையில் வந்து எமது பிரச்சனை வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், 1984 ஆம் ஆண்டு கூட இந்தியா ஒரு படை நடவடிக்கை மூலம் ஸ்ரீலங்காவில் ஒரு படை நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்களை கூட மேற்கொண்டிருந்தது. அப்போது இருக்கின்ற பூகோள அரசியல் நெருக்கடியை சமாளிப்பதற்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கைவிடப்பட்டிருந்தது. அதே போலதான் 1983 ஆம் ஆண்டு இனக்கலவரம் இடம்பெற்ற பின்னர் அர்ஜென்டினா ஊடாக இந்தியா வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தது. அது 8 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் அதே போலதான் 1983 ஆம் ஆண்டு கலவரத்தின் பின்னர் பிரித்தானியாவில் இருக்கின்ற 53 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒருங்கிணைந்து கையெழுத்திட்டு ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அது அன்று வந்து மேற்குலகத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த பிணக்குகள், அவர்களும் எமது பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போயிருந்தார்கள், இந்தியாவும் எமது பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போயிருந்தார்கள். இதிலிருந்து நாங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளலாம், அந்த பூகோள நெருக்கடியில் அன்று நாம் முக்கியமாக இருந்திருக்கின்றோம். என்னால் எம்மை பேஸ் பண்ணித்தான் இந்த ரெண்டு தரப்பும், அப்போது இந்த ரெண்டு தரப்பும் எதிரும் புதிரமாகத்தான் இருந்தார்கள். ரெண்டு தரப்பும் எம்மை பேஸ் பண்ணித்தான் கொண்டு சென்றிருந்தார்கள். அது எங்கு தோல்வியடைந்தது என்று பார்த்தோம் ஆனால் அதை அன்று தோல்வியடைந்தது நமது தமிழ் தலைவர்களால் தான் அது தோல்வியடைந்தது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அப்போதைய தமிழ் தலைவர்கள், நான் ஒரு கதையை கூறுகிறேன், நான் ஒருவருடன் கதைத்துக் கொண்டிருக்கும் போது அவர் கூறினார், தாங்கள் அந்த அவர் ஒரு இயக்கத்தில் உறுப்பினர், தாங்கள் செய்த தாக்குதல்கள் இதுகள் தொடர்பான கடிதம் அடிப்பதற்கு தமது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற டைப்ரைட்டரை ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தமக்கு தந்து உதவி இருந்தார் என்று. கடிதம் அடிப்பதற்கு பார்த்த டைப்ரைட்டரை கொடுப்பது அவற்ற வேலை இல்லை. அவற்ற வேலை எங்கு, இதே கடிதம் நீங்கள் எங்கேயும் அடிச்சுட்டு போகலாம். அவற்ற வேலையால் வந்து இந்த இவ்வாறான தீர்மானம் கொண்டு வரைக்க வெளிநாடுகளில் சென்று அங்கு கதைத்து நமக்குரிய அவர்கள் ஒரு திசை திருப்பி இருக்கிறார்கள். அவர்கள் இதில் தங்களை ஈடுபடுத்தவில்லை. அவர்கள் ஏதாவது சிறிய உதவிகளை செய்து, இப்போது பார்த்தீங்கன்னா இப்போது நமது தமிழ் தலைவர்கள் செய்கிறது போல சுமார் சிறிய உதவிகளை செய்து இந்த டைப்ரைட்டர் கொடுப்பது இங்கே பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் அனைத்துலக மட்டத்தில் அங்குள்ள ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு தூதரங்கள் அங்கு கதைப்பதுதான் உங்களுக்கு வேலையே தவிர, இவர்கள் நோட்டீஸ் அடிப்பதற்காக நீங்கள் டைப்ரைட்டர் கொடுப்பது உங்கள் வேலை இல்லை. இதை ஏன் சொல்கிறேன், இந்த இந்த இரண்டு நடவடிக்கைகளையும் தோல்வியடைந்தது இங்கு, இவ்வாறான நடவடிக்கைகள் ஏன் தோல்வியடைந்தது என்று கேள்வி பெறுகின்றது. அதாவது பிரித்தானியா ஒரு நகர்வை மேற்கொண்டிருந்தது, இந்தியா ஒரு நகர்வை மேற்கொண்டிருந்தது, இந்தியா பின்னர் படை நடவடிக்கைக்கு ஆயத்தப்படுத்தி இருந்தது, எல்லாம் தோல்வியடைந்தது தமிழ் மக்களின் செயற்திறனற்ற தன்மைதான். அது இன்றும் தொடர்பு. பூகோள அரசியலில் நெருக்கடியில் தமிழரும் பலமாக இருந்த நாங்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆளுமையின்மை, திசை திருப்பும் சலுகை அரசியலை செய்து வந்ததால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றன என்று கூறினீர்கள். இனி தெற்காசியாவை பொறுத்தமட்டில் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை கூறும் பொழுது, நீங்கள் தலிபான்களுடைய வெற்றி, அவர்களுடைய ஆட்சி இந்தியாவுக்கு ஒரு தலையடியை கொடுத்திருக்கின்ற என்று நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள். அதுதான் உண்மை நிலை. இந்தியாவினுடைய கவனம் யாவுமே அங்கே சென்றிருக்கின்றது என்றால் அவர்களை இப்பொழுது புறம் தள்ளும் நிலை ஏற்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியது என்றால் பாகிஸ்தான் அங்கே முன்னு நிற்கின்ற நிலைமையை பார்க்கக்கூடியா இருக்கின்றது. நிகழ்ச்சியை நிறைவு செல்வதற்கு முன்னதாக 2-3 வாரங்களாக தலிபான் ஆப்கானிஸ்தான் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். அமெரிக்கா இப்பொழுது கூறியிருக்கிறது, தலிபானின் தலைமையினை புதிய அரசு அங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அமெரிக்கா அவசரப்பட்டு இவர்களை அங்கீகரிக்க மாட்டாது என்று
தகவல் வந்திருக்கின்றது. இவர்கள் ஒரு ஒரு மூலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்களா, அங்கீகரித்தே ஆக வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்று நீங்கள் அவதானித்திருக்கலாம். சுருக்கமாக அந்த நிலைமைகளையும் கொண்டு வந்தீர்கள், நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரலாம். ஓ, தலிபான்களை பொறுத்தவரையில் அவர்கள் தற்போது ஒரு புதிய அரசை அமைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அரசு தொடர்பாக பல விவாதங்கள் இருக்கின்றது, அது அவர்களின் பிரச்சனை, அதை விட்டுவிடுவோம். ஆனால் அதனை அங்கீகரிக்க போவதில்லை என்று அமெரிக்கா வந்து கூறியிருக்கிறது, மேற்கு ஐரோப்பிய ஒன்றியமும் கூறியிருக்கின்றது. அதேபோல ரஷ்யாவும் தான் அதனை பொறுமையாக பார்க்க போவதாக கூறியிருக்கின்றது. சீனாவும் அதனைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஈவன் பாகிஸ்தானும் கூட அதனை தாங்கள் அவதானிக்க போவதாகத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த 1996 அவர்கள் அமைத்த போது யுஏஇ, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் 3 நாடுகள் தான் அவர்களை அங்கீகரித்திருந்தது. ஒரு புறம் இவர்கள் இந்த அரசை அங்கீகரிக்க முடியாது என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அது அவர்களின் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இவர்கள் தான் மனித உரிமைகள், பெண்களுக்கான உரிமை, அடிப்படை உரிமை என்று பேசி வருபவர்கள். எனவே அதனை விட்டு இவர்கள் விலத்த முடியாத ஒரு நிலை. தமது கொள்கைகளுக்கு வெள்ளை அடிப்பதற்காக தலிபான் அரசை ஆதரிக்க முடியாது என்று கூறுகிறார்கள். ஆனால் மறுவளமாக பார்த்தீங்கன்னா, தலிபான் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறும் மக்களுக்கான உதவியாக பிரித்தானியா உடனடியாகவே 40 மில்லியன் பவுண்ட்ஸ்களை பாகிஸ்தானுக்கு வழங்கியிருக்கிறது. தலிபான் அங்குள்ள மனிதநேய பணிகள், அதாவது ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்களின் பணிகளுக்காக சீனா $40 மில்லியன் தலிபான்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த கண்டக பக்ரம் விமான தளத்தை, அது மிகவும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனை கையகப்படுத்துவதற்கு சீனா முயன்று வருகிறது. ஆப்கானிஸ்தானின் காபூல் விமான சர்வதேச விமான நிலையத்தை கட்டார் ஊடாக அதனை எடுத்து அதனை நடத்துவதற்குரிய ஆவணங்களை மேற்குலகம் மேற்கொண்டு வருகின்றது. அதே போல, அதாவது இதுகளெல்லாம் அவர்களுக்குரிய ஒரு ஏது நிலைகளைத்தான் கொண்டு வரும், அவர்களுக்குரிய அவர்களை ஒரு மறைமுகமாக ஆதரிப்பதாகத்தான் இது கூறப்படும். அமெரிக்காவை கூறும் போது கூட சொல்கிறார்கள், நாங்கள் ஐக்கிய சபை விதத்தை கூறுகிறது, அமெரிக்காவின் நிலத்தம் கூறுகிறது, நாங்கள் அவர்களை அங்கீகரிக்கப் போவதில்லை, ஆனால் அவர்களுடன் தொடர்ந்து கட்சியில், அதாவது தொடர்புகளை பேணுவோம் என்று கூறுகிறார்கள். அதாவது ஒரு ஒபிஷியலா இவர்கள் அவர்களை அங்கீகரிக்கவில்லை, ஆனால் அன்ஒபிஷியலா இவர்களுக்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் தான் இங்குள்ள பிரச்சனையாக இருக்கின்றது. ரஷ்யாவும் அதனைத்தான் கூறுகிறது. இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சரும் பாதுகாப்பு ஆலோசகரும் ரஷ்யாவின் பாதுகாப்பு ஆலோசகரும் அதனைத்தான் கதைத்திருக்கிறார்கள். அதாவது அங்கு தீவிரவாதம் தலைதூக்காவது இருப்பதற்கு நாங்கள் அவர்களுடன் தொடர்ச்சியாக உறவுகளை பேண வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போது ஒன்றை கூறுகிறது. நீங்கள் அவர்களை அங்கீகரித்தால்தான் அவர்கள் தடம் மாறி போவதை தடுக்க முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அதுக்கப்பால் வந்து அங்குள்ள மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தான் தமது உதவி திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்கப் போவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது. இதெல்லாம் தகவல்கள். இதனையெல்லாம் வைத்து பார்க்கும் போது உங்களுக்கு ஒன்று தெளிவாக புரியும் என்று நினைக்கிறேன். இவர்கள் வெளிப்படையாக அதனை அங்கீகரிக்காவிட்டாலும் இவர்களுக்கு வேறு வழி தென்படவில்லை என்பதுதான் தெளிவானது. அதாவது தமது நலன்களை முன்னிலைப்படுத்தும் போது இந்த தலிபான்கள் அரசு வந்து இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போவதில்லை, ஆனால் அதனை வெளியாக இவர்கள் சொல்ல முடியாத ஒரு நிலையில் சிக்கி இருக்கிறார்கள். தம் நலன் கருதி முன்கதவால் போகாமல் பின்கதவால் தங்களுடைய உறவை காக்க வேண்டும் என்று எல்லா வல்லரசுகளும் செயல்படுகிறார்கள் என்று கூறுகிறீர்கள். சரி, நாங்கள் காலம் கனியும் பொழுது அங்கே அவர்களுடைய நாடகத்தை நாங்களும் அரங்கேற்றலாம். நன்றி பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களே. இன்றும் மீண்டும் சிறப்பாக இலங்கை தீவில் என்னவருடைய அமர்வு வர இருக்கின்ற தொடர்பாக, இனி சற்று முன்னதாக ஆப்கானிஸ்தான் தொடர்பான விடயங்களையும் தந்ததற்காக உறவுகள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் இணைந்துள்ளோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.